ஹாய் கைஸ், இன்னைக்கான வீடியோவில் இந்த உலகத்தில் 5 செகண்டுக்கு ஆக்சிஜன் இல்லாமல் போச்சுன்னா என்ன கொண்டதை பற்றி பார்க்க போகிறோம். 5 செகண்டு தானடா, அதனால என்ன ஆயிருப்போதுன்னு நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. இந்த 5 செகண்டில் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த மாதிரி நடக்க 99% வாய்ப்பு இல்லைனாலும் அதனால் என்னென்ன ஆபத்துலாம் ஏற்படுன்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ எல்லாரும் போய் ஒரு லைக் போட்டு நேரம் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நேராக வீடியோ குழப்பலாம். இப்போ நான் ஒவ்வொன்றும் சொல்ல சொல்ல அதெல்லாம் உங்களுக்கு நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கங்க. நீங்கள் இருக்க சிட்டியில் பார்த்தீங்கன்னா கீழே டிராஃபிக்கு மேலே பிளேனுன்னு சிட்டியை பற்றி நான் பயங்கர பிஸியாக இருக்குது. இப்போ டைம் கரெக்டாக 1:00 அப்போ தான் இந்த சம்பவம் நடக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த ஆக்சிஜனும் கம்ப்ளீட்டாக மறைஞ்சு போகுது. இந்த விஷயம் நடந்த அந்த செகண்டே பார்த்தீங்கன்னா எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். அதை எடுத்து ஒன்று சொல்கிறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் இப்போ சொல்லப்படுத்த எல்லாமே உங்களுக்கு நடக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வெளிச்சம்ன்றதே இல்லாமல் போயிடும். அதுக்காக சுத்தமாக வெளிச்சமே இருக்காதடா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை, வெளிச்சம் இருக்கும். ஆனால் அது எப்படி இருக்கும்னா நீங்கள் ஒரு டார்ச் லைட் எடுத்து செலுத்து அடிக்கும்போது அந்த லைட் மட்டும் எப்படி கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகி ரவுண்டாக தெரியுதோ அதே மாதிரி சூரியன் எந்த இடத்துல படுதோ அந்த இடம் மட்டும் வெளிச்சமாக தெரியும். மற்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வர வெளிச்சம் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் பட்டு அந்த ஒளி சிதறதுனால தான் எல்லா இடத்துக்கும் அந்த ஒளி பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக கிடைக்குது. அப்படி இருக்கிறப்ப ஆக்சிஜனே இல்லாமல் போச்சுன்னா வளிமண்டலத்தில் ஆக்சிஜன்ன்றதே இருக்காது இல்லையா. ஆக்சிஜன் ஒன்று இல்லாமல் போச்சுன்னா அட்மாஸ்பியரில் அந்த ஒளிச்சிதழ் நடக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சூரியனோட வெளிச்சம் எந்த இடத்துல படுதோ அந்த இடம் மட்டும் வெளிச்சமாக இருக்கும், மற்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கும். அந்த டைமில் ப்ளூ கலரில் இருக்கிற வானம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் மாறிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகிற வண்டியெலாம் ஒவ்வொன்றா நிற்க ஆரம்பிச்சிடும். மேலே இருக்க பிளேன் ஹெலிகாப்டர் கூட பார்த்தீங்கன்னா நின்று போயிடும். அது என்ன இல்லைன்னா வண்டியில் இருக்க இன்ஜினில் ஃபியூவலை பர்ன் பண்ணி அதை நகரத்துக்கே உதவியாக இருக்குது. அப்படிப்பட்ட ஆக்சிஜன் இந்த உலகத்தில் இல்லாதப்ப இன்ஜின் செயல்படாமல் போய் வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நின்றுபடி மேலேருந்து விழுற பிளேன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சத்தத்தோடு கீழே விழுந்தாலும் உங்கள் காதுக்கு எதுவுமே கேட்காம மையான அமைதியாக இருக்கும். அது ஏன்னா அட்மாஸ்பியரில் 1% ஆக்சிஜனும் 78% நைட்ரஜனும் இருக்கும். அந்த 21% ஆக்சிஜன் இல்லாமல் போச்சுன்னா இந்த பூமியில் ஏர் ப்ரெஷர் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா மொத்தமாக தலைகீழ மாறிடும். அது எப்படி இருக்கும்னா நீங்கள் கிணத்துலயோ இல்லை ஆற்றுலேயோ குளிக்கும்போது ஆழத்துக்கு போக போக ஏற்படுற ப்ரெஷர்னால நம்ம காதுக்கு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்போம். அந்த மாதிரி சவுண்டு டக்குன்னு அதிக ப்ரெஷரோட கேட்கும்போது நம்ம உள்காது வெடிச்சு காதே கேட்காம போயிடும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த பூமியை மொத்தமாக மையான அமைதியாயிடும். அப்படி மேலேந்து விட பிளேனாக இருந்தாலும் சரி, இல்லைனா உங்களை சுற்றி இருக்க எந்த பில்டிங்லையுமே நெருப்பு அப்படின்ற ஒன்று இருக்காது. ஏன்னா நெருப்புன்றது உருவாக ஆக்சிஜன் வேணும் இல்லையா. அந்த ஆக்சிஜன் இல்லாதப்ப நெருப்புன்றது ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கவே இருக்காது. அடுத்ததாக உங்களை சுற்றி இருக்க எல்லா பில்டிங்குமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா கீழே விட ஆரம்பிச்சிடும். இது ஏன்னா அந்த பில்டிங்கில் இருக்க காங்கிரீட்டில் இருக்க ஆக்சிஜன் தான் அதில் பைண்டிங் காம்போனண்டாக இருக்குது. இப்படி அந்த ஆக்சிஜனே இல்லாமல் போச்சுன்னா அந்த காங்கிரீட்ல பைண்டிங் காம்போனன்ட் அப்படின்றத பத்தினா இல்லாம போயிடும். எதனால பாத்தீங்கன்னா எல்லா பில்டிங்குமே மண்ணால செஞ்ச கோபுரம் மாதிரி சரிஞ்சு விட ஆரம்பிச்சு. கட்டிடத்துக்கு மட்டும் இல்ல, காங்கிரீட்டால செஞ்ச எதுவா இருந்தாலும் சரி, அது பாலமா இருந்தாலும் சரி, ஏன் ரோடா இருந்தாலும் சரி, அது உடஞ்சி சொக்கு நூறாயிடும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல தண்ணின்றதே ஒண்ணு இல்லாம போயிடும். ஏன்னா வாட்டர்னாலே H2O தானே, இதில் ஆக்சிஜன் அதாவது ஓ இல்லாமல் போச்சுன்னா ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும். ஹைட்ரஜனாலே கேஸ் தானே, அது காத்தோட பார்த்தீங்கன்னா ஈஸியாக கலந்துரும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி நிற்கிற மக்கள் எல்லாமே கருகி போய் சாம்பலாக கீழே விடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை சுற்றி இருக்க ஓசோன் லேயர் எவ்வளோ முக்கியம்னு எல்லாருக்குமே தெரியும். ஓசோன் லேயர்னாலே O3 ஆனது, அதாவது 3 ஆக்சிஜன் பார்ட்டிகள் சேர்ந்தது தான் ஓசோன் லேயர். இங்கே ஆக்சிஜனே இல்லை அப்படின்றப்ப ஓசோன் லேயரும் இருக்காது இல்லையா. ஓசோன் லேயரே இல்லாதனால சூரியன்லேருந்து வேற யூவி ரேஸ் நேராக பார்த்தீங்கன்னா பூமியில் வந்து விடும். ஒரு வீர யூவி ரேஸ் உயிரினங்கள் மேலே படும்போது உயிரினங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கருகி சாம்பலாகி இறந்து போயிடும். இந்த சம்பவம் தான் அந்த நேரத்தில் உயிரோடு இருக்கிற எல்லா உயிரினத்துக்குமே நடக்கும். அப்படி எல்லாருமே கருகி கீழே உயிரினங்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பூமியை சின்ன சின்ன தூசி மாதிரி பார்த்தீங்கன்னா செதறி போயிடும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் இருக்கிற கிரஸ்ட் 45% ஆக்சிஜனால் ஆனது. இந்த உலகத்தில் ஆக்சிஜனே இல்லை அப்படின்றப்ப அந்த கிரஸ்ட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக சுருங்கிடும். இப்படி அந்த கிரஸ்ட் சுருங்கிறதுனால பூமி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் விரிசல் விட்டு சின்ன சின்ன தூசி மாதிரி பார்த்தீங்கன்னா வெடிச்சு செதறிடும். நான் சொன்னதே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இந்த ஆக்சிஜன் காணாமல் போனால் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டே பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிடும். 5 செகண்ட் ஆக்சிஜன் பூமியில் இல்லைனாலே என்னென்ன நடக்கின்றதை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ மூலமாகவே ஆக்சிஜன் நமக்கு எவ்வளோ முக்கியன்றதை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த விஷயங்கள உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாம் தெரிஞ்சவங்க நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட் அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் பை பை, டேக் கேர்.